Hello friends, welcome to Pipe Studio. This is Bubal and today we're going to talk about the Compose UI components. So as part of this video, we're going to talk about very important features like column, row, lazy column, modifier. So in the components, on the end time like the components use panno, adu vandu eppadi adjust panno abindrathu pathiyum namma paakaporum. At the same time, we're going to talk about the containers like a box, surface, card, constant layout. So idha pathi namma paakaporum. So in the containers vandu mostly you know the composable project la neenga use panninga, but you may get confused like which one go for what situation. So adha pathi namma deep and discuss pannalam. Let's get into the video now. So we'll start with column. Column la pathina elements vandu 1 by 1 ah neenga arrange pannalam. For example, na first vandu text nu pottu A abdin kudura, I'm adding another text that's called as B. And if you refresh the page, A and B on the 1 by 1 on the elements on the display. You could see it here like in the preview at Padana, you know, the preview on the right side along with automatic auto without running the event. So Padana A element and B element on the other key on the if you want to add another element, you could say like element C. So column மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு எலிமெண்ட்ஸ் வந்து 1 by 1 மேலே கீழே அப்படிங்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிறதுக்கு வந்து நீங்க காலத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால we have another things as a row. அந்த காலத்துக்கு பதிலா நீங்க row யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ நாகும் அப்படினாக்கா இந்த எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல இந்த எலிமெண்ட்ஸ் வந்து 1 கீழ 1 1 கீழ 1 வரதுக்கு பதிலா 1 பக்கத்துல 1 வரும். பை லைக் a b and element c னு சொல்லிட்டு 1 பக்கத்துல 1 ஆ வரும். You could see it here, right? A, B, and element C. That's the main difference between the column and row. By the way, we have another thing as a lazy column. Lazy column, for example, if you want to render that list, list section headers, items. So, you just have to say like a lazy column. Lazy column use பண்ணிட்டு இங்க கண்டென்ட்ல வந்து நம்ம ஸ்பெசிபிக் எலிமெண்ட் நம்பர் கொடுக்கணும். இதுக்குள்ள வந்து ஐட்டம்ஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. ஐட்டம்ஸ் வந்து எத்தனை கவுண்ட் அப்படினு சொல்லுது. பேசிக்கா நம்ம வந்து ஐட்டம்ஸ் கவுண்ட்ஸ் வந்து நெட்வொர்க்ல இருந்து ஃபெட்ச் பண்ணுவோம் இல்ல லோக்கல் மெஷின்ல ஃபெட்ச் பண்ணுவோம். பட் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு இங்க சொல்றேன். இங்க வந்து ஐட்டம் ஃபைன் கொடுத்துட்டு இந்த ரோவை நான் ரெண்டர் பண்ண போறேன்னு சொன்னா அப்போ இந்த ரோ இந்த ரோவை நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ்ல போட்டுட்டேன். ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து ஐட்டம் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஃபங்க்ஷன் எழுதிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இதை போட்டுட்டு இதை வந்து என்ன பண்ண போகிறோம் 5 times வந்து ரிப்பீட் பண்ண போகிறோம். அந்த ஐடியா 1 2 3 கம்போசபிள் ஃபங்க்ஷன் அகெயின் இங்கே என்ன பண்ணுறேன் ஐட்டத்துக்குள்ளே வந்து இதை 5 times நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். அதனால் என்ன பண்ணலாம் இங்கே ஐட்டம் வியூன்னு சொல்லிட்டு அதை கால் பண்ணிக்கிட்டனாக்கா இந்த லேசி காலம் இருக்குல்ல இது வந்து ஒரு லிஸ்டர் ரன் ஆகி இதுக்குள்ளே வந்து இந்த ஸ்பெசிஃபிக் ரோ எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்குமோ அந்த ஃபங்க்ஷன் வந்து 5 times ரன் ஆகி காட்டும். ஸோ லெட்ஸ் சி இட் இயர் சி யூ குட் சி இட் இயர் ரைட். ஸோ இஃப் யூ மேக் இட்ஸ் 100 or 1000 யூ குட் சி தட் ஆல் த எலிமெண்ட்ஸ் ஆர் ரெண்டரிங் லைக் லிஸ்ட். லேசி காலத்துக்கும் காலத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மொரலஸ் ஒரே தான். நீங்கள் காலத்தையும் நீங்களால் வந்து ஸ்க்ரால் பண்ண முடியும் பை யூசிங் த மாடிஃபயர் பை செட்டிங் த வெர்டிக்கல் ஸ்க்ரால்ஸ் ஸ்க்ரால் ஸ்டேட் அப்படியும் பண்ண முடியும். பட் அட்வான்டேஜ் லேசி காலத்தில் என்ன இருக்குனாக்கா இந்த ஐட்டம்ஸ் வந்து இன்னொன்று வந்து செக்ஷன் செட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்கும். நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கி ஹெட்டர் வேணும்னாக்கா அந்த ஸ்டிக்கி ஹெட்டரை நீங்கள் போடலாம். ஸ்டிக்கி ஹெட்டர்னாக்கா இங்கே லிஸ்ட் மேல வந்து அப்படியே நிற்கல. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு நேம் ஸ்டார்ட் வித் ஏனாக்கா ஏ மேலே இருக்கும் அது கீழே வந்து ஏஸ் எல்லாம் வரல அது அதே போல தான். இந்த ஸ்டிக்கி ஹெட்டர் போட்டோம்னா இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே போட்டு நான் பண்ணுவோம் ஸ்டிக்கி ஹெட்டர் என்னென்னு போட்டுருவோம். பார்த்தீங்கன்னா இது வந்து எக்ஸ்பீரிமெண்டில் இருக்குது அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெசிஃபிக் எரர் மெசேஜ் காட்டுது. யூ ஜஸ்ட் ஹவ் டு இம்போர்ட் தஸ் இந்த எக்ஸ்பீரிமெண்டல் ஃபவுண்டேஷன் ஏகே அப்படின்னு சொல்லி போட்டது மூலமாக அந்த எரர் வந்து சால்வ் ஆகிடும். ஏன்னா இது வந்து இந்த இந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன் வந்து இன்னும் எக்ஸ்பெரிமெண்டில் இருக்குது வித் ஆண்ட்ராய்ட் விச் மீன்ஸ் தே கோனா சேஞ்ச் த ஏபிஐ சம் பாயிண்ட் லேட்டர் பாயிண்ட் இன் டைம் இஃப் ரிக்வயர்ட். அதர்வைஸ் இந்த ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷனே அப்படியே உங்களுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கி ஹெட்டர் இங்கே இருக்குது ஸ்க்ரால் பண்ணலாம். இது வந்து இப்போதைக்கு உங்களுக்கு வந்து அது ஜஸ்ட் அப்படியே வியூவாக தெரியுது. நம்ம வி கேன் ரன் இட் அன் ஆப் ஸோ தட் வி கேன் சி ஹவ் இட் லுக் லைக்ஸ்.
ஸோ இங்கே பார்த்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் பேஜ் மட்டும் உங்களால் ரன் பண்ண முடியும் இன்ஸ்டெட் ஆஃப் ரன்னிங் த என்டையர் அப்ளிகேஷன்ஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்பெசிஃபிக் இது வந்து கிளிக் பண்ணது மூலமாக நான் அப்படியே ரன் பண்ணுறேன். லெட்ஸ் சீ. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக அரேஞ்சாக இருக்குது. லிஸ்ட் வியூவில் வந்து 100 எலமெண்ட்ஸ் வந்து என்டர் பண்ணியிருக்கோம். பட் இஃப் யூ லுக் அட் த ஸ்டிக்கி எடை, இட் வாஸ் ஆல்வேஸ் ஆன் த டாப். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து நம்ம அலைன் டெக்கரேஷன்ஸ் வந்து சரியாக பண்ணாதனால இந்த ஸ்டிக்கி எடஸ் லுக்ஸ் லைக் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டிக்கி எடர் மேலே இது வந்து உங்களுக்கு அப்படியே தெரியுது. ஏன்னா ஸ்டிக்கி எடஸ்க்கு நம்ம பேக்ரவுண்ட் கலர் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஸ்டைலிஷாக பண்ணாக்கா இட் வில் பி லுக் பெட்டர். ஆல்சோ இஃப் யூ லுக் அட் திஸ் எலமெண்ட்ஸ், இது வந்து லெஃப்ட் சைடு வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த பேரண்ட் கூட ஒட்டிகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வந்து ஒன்று கீழே வந்து கேப்பும் கிடையாது, ஒரு ப்ராப்பராக வந்து அலைன்மெண்ட் பண்ணி வச்சுருக்கல நம்ம. ஸோ இதுபோல் வந்து இதுக்கு இந்த ஸ்பெசிஃபிக் வியூக்கு வந்து நீங்கள் டெக்கரேஷன் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் வந்துச்சுனாக்கா நீங்கள் ஃபஸ்ட் திங்ஸ் யூ லுக் அவுட் ஃபார் அ மாடிஃபயர். ஸோ மாடிஃபயர் மூலமாக தான் உங்களோட டெக்கரேஷன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். அதை எப்படி அப்ளை பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஈச் கம்போசபிள் ஃபங்க்ஷன்ஸ் வில் பி ஹேவிங் சம்திங் கால் அஸ் அ மாடிஃபயர். ஸோ மாடிஃபயர் எப்படி நீங்கள் அலைன் பண்ணதுனாக்கா மாடிஃபயர் போட்டுட்டு, ஸோ மாடிஃபைல வந்து ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு வந்து இந்த ஸ்பெசிஃபிக் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல அந்த வியூக்கு வந்து ஐட்டம் வியூக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் வந்து கொஞ்சம் பேடிங் ஆட் பண்ணுவோம். பேடிங் என்னன்னா ஒன்றும் இல்லை, கேப்புங்க. இந்த லெஃப்ட் சைட்லேருந்து கொஞ்சம் கேப் ஆட் பண்ண போகிறேன், லைக் ஒரு 16 டிபி. அதே போல் ரைட் சைட்லேருந்து ஒரு 16 டிபி அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதே கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டாப் அண்ட் பாட்டத்துக்கு கூட. ஸோ இஃப் யூ வாண்ட் டு அப்ளை ஆல் தி சைட்ஸ் யூ கேன் கோ ஃபார் த பேடிங் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். இல்லை நான் லெஃப்ட் சைட் ரைட் சைடு மட்டும் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஸ்டார்ட் அண்ட் எண்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் சைட் ரைட் சைடு மட்டும் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ வாட் ஐ சே இஸ் மாடிஃபயர் டாட் பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் இந்த டைமண்ட் டாட் டபுள் ஸ்பேஸ். டபுள் ஸ்பேஸ்ன்றது வந்து ஜஸ்ட் லைக் அ கான்ஸ்டன்ட் ஐம் யூஸிங் இட் அண்டர் த டைமண்ட் ஆப்ஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா 16 டிபி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ லெஃப்ட்லேருந்து உங்களுக்கு 16 டிபி ஆட் பண்ணுறோம். அதே நேரத்தில் வந்து எண்ட்லேயும் வந்து எனக்கு 16 டிபி வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டெஸ்ட் வந்துச்சிங்க, அதை வந்து இட் ஷுட் நாட் கோ அண்ட் அட்டாச் வித் திஸ் ரைட். ஸோ அதனால் வந்து எண்ட்லேயும் வந்து 16 டிபி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் ஆப்பை ரன் பண்ணிங்கன்னாக்கா யூ குட் சி தட் லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து பேடிங் ஆட் ஆகிருக்கும். பட் டாப் அண்ட் பாட்டமில் வந்து பேடிங் ஆட் பண்ணல இப்போதைக்கு. ஏன் ஆட் பண்ணல அப்படின்னாக்கா டாப் அண்ட் பாட்டமில் வந்து பேடிங் ஆட் பண்ணாக்கா ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 16 டிபி இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 16 டிபி, அப்புறம் மேலே ஒரு எலமெண்ட்டு ஒரு 16 டிபி அப்ளை பண்ணுறோம். ஸோ இட் வில் நாட் பி லுக்ஸ் குட். அதனால் என்ன பண்ணுறோம், லேசி காலத்தில் வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது நம்மளுக்கு. வாட் ஐம் லுக்கிங் ஃபார் இஸ் லைக் வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட். வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட்னா இந்த எலமெண்ட்ஸ் வந்து வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கல, ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதுல இதுக்கு நடுவில் நம்மளால் கேப் ஆட் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணதுன்னா இந்த வெர்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட் எடுத்துகிட்டு ஸோ அரேஞ்ச்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அரேஞ்ச்மெண்ட் டாட் ஸ்பேஸ் பை அப்படின்னு சொல்லிட்டு டைமண்ட்ஸ் டாட் டபுள் ஸ்பேஸ் கொடுத்துருனாக்கா இந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் சென்ட்ரலையும் ஸ்பெசிஃபிக்கான 16 டிபி வந்து ஆட் பண்ணி விட்டுருவாங்க. யூ குட் சி இட் ஹியர் வைல் ரன்னிங் த அப்ளிகேஷன். ஸோ நவ் யூ குட் சி தட் ரைட். ஸோ 16 டிபி வந்து ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் லேசி காலமே ஆட் பண்ணிட்டு இருக்குது. இங்கே டாப்பில் வந்து இந்த ரோக்கு மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்ட் அண்ட் எண்டிங் எலமெண்ட்ஸை கொடுத்துருக்கோம். ஸோ நவ் இஸ் மேபி லுக்ஸ் பெட்டர். பட் ஸ்டிக்கி காலத்துக்கு வந்து ஸ்டில் வி ஆர் நாட் ஆடிங் த ஆடிங் எனி திங். ஓகே, ஸோ ஸ்டிக்கி அட்ரஸ்க்கும் நம்ம என்ன பண்ணோம், இப்போது வி சப்போஸ் டு ஆட் சம் மாடிஃபயர் அண்ட் மேக் இட் லுக்ஸ் பியூட்டிஃபுல். ஆட் பண்ணுறதுக்கு மாடிஃபயர் டாட் ஃபஸ்ட் வந்து நான் ஃபுல் வித்து எடுத்துக்கிறோம். And then I'm adding the background color, like background color on the for better visibility on the red color program colors dark red. அண்ட் அப்புறத்துக்கு அப்புறம் நான் பண்ணேன்னா பேடிங்கும் ஆட் பண்ணுறேன். பேடிங் ஆட் பண்ணது மூலமாக நான் ஆகுனாக்கா எனக்கு வந்து ஸ்பேசஸ் வந்து லெஃப்ட் டாப் பாட்டம் அண்ட் ரைட்டில் வந்து ஸ்பேசஸ் என்னால் கொடுக்க முடியும், டபுள் ஸ்பேஸ். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிங்கனாக்கா யூ குட் சி தட் உங்களுடைய இந்த ஸ்ட்ரிக்கி ஹெடரில் வந்து பேக்ரவுண்ட் கலர் ரெட் ஆகிட்டு இது ஃபுல் வித்தையும் என்டையர் வித்தையும் ஆக்குபை பண்ணிக்கும். அண்ட் தென் இட் வில் ஆட் த டபுள் ஸ்பேஸ் ஆன் த லெஃப்ட் டாப் ரைட் அண்ட் பாட்டம். ஸோ இப்போ உங்கள் ஆப் மட்டும் ரன் பண்ணி பாருங்கள். ஆப்க்கு ரன் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் இந்த ப்ரிவியூ மட்டும் ரன் பண்ணிங்கன்னா யூ குட் சீ த அவுட் புட்டியா. இதில் வந்து மாடிஃபயர் வந்து வெரி பவர்ஃபுல் ஃபங்க்ஷன். இதில் வந்து இது செயின் ஆஃப் கால்ஸ் உங்களுக்கு வரும், அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து மறுபடியும் உங்களுக்கு மாடிஃபயர் தான் ரிட்டர்ன் பண்ணும். அதே போல் பேக்ரவுண்ட் பார்த்தாலும் இதோட ஃபங்க்ஷனும் உங்களுக்கு மாடிஃபயர் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இட்ஸ் லைக் அ பில்ட் அ கைண்ட் ஆஃப் டிசைன் பேட்டர்ன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் இதில் முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது
இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீங்கள் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கால் பண்ணலாம், பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் சொல்லலாம் என் நம்பர் ஆஃப் டைம் கால் பண்ணலாம், பேடிங் பேடிங்கும் நீங்கள் என் நம்பர் ஆஃப் டைம் கால் பண்ணலாம். இதில் இருக்கிற எல்லா ஃபங்க்ஷனும் நீங்கள் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ் கால் பண்ணலாம். பட் அந்த செயினிங் வந்து ரொம்ப முக்கியம். எப்போ எதை முன்னாடி போடுறீங்க, பேடிங் முன்னாடி போகிறீங்களா இல்லை பேக்ரவுண்ட் முன்னாடி போகிறீங்களா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்ஸாம்பிள் தான் நம்ம அங்கே போட்டிருக்கோம். நம்ம பேக்ரவுண்ட் கலர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் டபுள் ஸ்பேஸ் பேடிங் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். அதனால் வந்து இது என்ன ஆச்சுனாக்கா இந்த மிடில் இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஓகேங்களா, இன்கேஸ் நான் பேடிங்கை ஃபஸ்ட்டில் கொடுத்துட்டு பேக்ரவுண்டில் அதுக்கப்புறம் கொடுத்துருந்தேன்னா என்ன இருக்குனாக்கா, ஃபஸ்ட்டு வந்து பேடிங் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம், நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து ரெட்டு வச்சு ஃபில் பண்ணுது. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு மாடிஃபயர் வச்சு நான் டிஃப்ரெண்ட் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், மாடிஃபை டாட் ஃபில் வித்துனோடனேக்கா இது என்டயர் வித்தையும் எடுத்துக்கும். நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டுன்னு வந்துச்சுக்கேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேனாக்கா பேடிங் அண்ட் டபுள் ஸ்பேஸ் அப்படின்னு கொடுக்குறோம். டபுள் ஸ்பேஸ்ன்றது வந்து 16 டிபி. அப்போ வந்து இங்கே 16, இங்கே 16, இங்கே 16 அண்ட் இங்கே 16 அப்ளை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது அப்ளை பண்ண போர்ஷன் இருக்குல்ல அதை வந்து ஒயிட் கலரில் ஃபில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னாக்கா ஒயிட் கலராக அப்ளை பண்ணிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், ஒயிட் கலருக்குள்ளே அகெயின் ஒரு டபுள் ஸ்பேஸ் ஆட் பண்ண அப்படின்றேன். ஸோ ஒயிட் கலருக்குள்ளே மறுபடியும் என்ன பண்ணுதுன்னா டபுள் ஸ்பேஸ் ஆட் பண்ணுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், அந்த போர்ஷனுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் க்ரீன் கலர் அப்ளை பண்ணுறேன். ஸோ க்ரீன் கலர் அப்ளை பண்ணுறது எப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டிக்கிய டெஸ்க், இதுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கு மட்டும் நான் பண்ணுறேன்னா ஸ்பேஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த இங்கேருந்து 8 டிபி, இங்கேருந்து 8 டிபி, இங்கேருந்து 8 டிபி இருக்கும். அதே நேரத்தில் இது இங்கேருந்தும் ஒரு 8 டிபி இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆவ் இட் வுட் பி லைக் ஒரே ஒரு மாடிஃபயர் வச்சு நீங்கள் யூ கேன் டூ த வண்டர்ஃபுல்ஸ்.